அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அதிமுக அரசை நிலைகுலைய செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டோடு ஒரு தொலைக்காட்சி பதிவை பதிவிட்டு இருக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருப்பது என்ன என்றால், அதிமுக ஆட்சி நிலைக்க வேண்டும் என்றும் அதிமுக ஆட்சி நிலைகுலைய கூடாது என்றும் ஏன் அண்ணன் ஸ்டாலின் இவ்வளவு கவலைப்படுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஆச்சரியப்படுவதைப் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சகோதரர்களும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது நேரடி எதிர்கட்சியான அதிமுகவை காப்பாற்றுவதற்கும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கும் என்ன அடிப்படை இருக்கிறது என்பதை அவர்கள் வியப்புடனே பார்க்கிறார்கள். அவர் சில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் உள்ள ஆட்சியை சில பரிசோதனைகளின் மூலம், சில நடவடிக்கைகளின் மூலம், சில சோதனை நடவடிக்கைகளின் மூலம், சில கைது நடவடிக்கைகளின் மூலம், சில வருமான வரித்துறையின் நடவடிக்கையின் மூலம், குற்றப்பிரிவு ஊழல் குற்றப்பிரிவின் நடவடிக்கையின் மூலம், டெல்லி காவல்துறையின் நடவடிக்கையின் மூலம் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். திரு தினகரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ஆதாரங்களின் அடிப்படையில். அப்படி என்றால் ஆதாரம் கிடைத்தாலும் கைது நடவடிக்கை கூடாது என்று சொல்கிறாரா? சிபிஐ போன்ற நிறுவனங்களை அரசியல் காரணங்களுக்காக பாஜக பயன்படுத்துகிறது என்று சொல்கிறார். அவர் இன்று புதிதாக அரசியலுக்கு வரவில்லை. கடந்த 10 ஆண்டுகள் அவர்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி பங்கும், 21 ஆண்டுகள் மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது சிபிஐ புலனாய்வுத்துறை போன்றவற்றை அரசியல் காரணங்களுக்காகத்தான் அவர்கள் பயன்படுத்தி வந்தார்களா? பின்பு ஏன் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள்? எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்திருந்தால் பரவாயில்லை, ஆதாரமே இல்லாமல் கைது நடவடிக்கை நடந்தது ஒரு காலத்தில், எப்பொழுது என்றால் எமர்ஜென்சி காலத்தில். ஆக அவசர கால கட்டத்தில் ஜனநாயகத்தின் கழுத்து நெரிக்கப்பட்ட அந்த காங்கிரசிடமே கூட்டு வைத்துக் கொண்டு இன்று பாரதிய ஜனதா கட்சி குறை கூறுகிறார். அவர் சொல்கிறார், மத்திய அரசு தமிழர்கள் மீது அக்கறை செலுத்தவில்லை என்று சொல்கிறார். யார்? இவர்கள் ஆட்சியில், இவர்கள் கூட்டணி ஆட்சியில், இவர்கள் இங்கே ஆட்சி செய்து இவர்களின் கூட்டணி அரசு மத்தியில் இருந்து கொண்டிருந்த பொழுது லட்சக்கணக்கான நம் தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் கொல்லப்பட்டார்கள். என்ன செய்தார்கள் இவர்கள்? அதை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இவர்கள் ஆட்சியில் இருந்து வெளியே வந்தார்களா? அழுத்தம் கொடுத்தார்களா? ஆக இவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது இலங்கை தமிழர்களையும் இவர்கள் பாதுகாக்கவில்லை, இந்திய தமிழர்களையும் இவர்கள் பாதுகாக்கவில்லை. ஆம், இந்திய மீனவர்களை பற்றி இன்று பேசுகிறார். இன்று அவர்களின் படகுகள், 20 படகுகள் விடுவிக்கப்படுவதற்கான ஏற்பாடை மத்திய அரசு செய்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆட்சி காலத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் மீனவர்கள், இம்சைப்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள் மீனவர்கள். என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இன்று காவிரி நதிநீர் ஆணையத்தை பற்றி பேசுகிறார். காவிரி நதிநீர் ஆணையம் புதிய திட்டமா? இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஏன் அதை சரி செய்யவில்லை, ஏன் அதை கொண்டு வரவில்லை என்று நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இன்று உச்ச நீதிமன்றம் சொன்ன பின்பும் ஏன் கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸை உங்களால் சொல்ல இயலவில்லை? ஆக யார் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிறார்? திராவிட முன்னேற்ற கழகமா, பாரதிய ஜனதா கட்சியா? நீட் தேர்வை பற்றி சொல்கிறார். நீட் தேர்வை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார், தமிழக மாணவர்கள் அகில இந்திய மாணவர்களோடு போட்டி போட முடியாது என்று. யார் சொல்வது? தமிழகத்தை அதிக நாட்கள் ஆண்டுவிட்டு தமிழக மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தாமல் இருந்தது யாரின் குற்றம்? இன்று நீட் தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ள முடியவில்லை என்று சொல்வதற்கு நீங்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அதை முன்னேற்றவில்லை என்று வெட்கப்பட வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று நான் ஒரு கணக்கு சொல்கிறேன். இப்பொழுது உள்ள அனுமதியின்படி 2% மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளியில் படித்தவர்கள் மருத்துவ கல்லூரிக்கு செல்கிறார்கள். ஆனால் நீட் தேர்வு அப்படி அல்ல. என் கடைகோடி மாணவன் கூட கடுமையாக படித்து உழைத்து மருத்துவ கல்லூரிக்கும் போகலாம், மருத்துவ மேற்படிப்பிற்கும் போகலாம். அதற்காகத்தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு எதையுமே செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். வறட்சி நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பழனிசாமியே சொல்லியிருக்கிறார்கள், பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் மத்திய அரசின் பங்கீடோடுதான் அது விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆக உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதற்கு? என்னை விட திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் இன்று ஆச்சரியமாக அவரது வார்த்தைகளை பார்க்கிறார்கள். நேரடி எதிராளியான
அதிமுகவை குற்றம் சொல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சொல்கிறார்கள். நாம் எல்லாம் இன்று எந்த நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று தனது சுய அரசியல் லாபத்திற்காக அண்ணன் ஸ்டாலின் இத்தகைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நிச்சயம் கால் ஊன்றும், நிச்சயம் வேர் ஊன்றும், நிச்சயம் கொடியை ஊன்றும், நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும். ஆனால் நேரடியாக புறவாசல் வழியாக அல்ல. அதிமுக அரசை நிலைகுலைய செய்து எந்த பலனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. நான் நேர்மையாக அரசியலை எதிர்பார்க்கிறேன். கட்சிகளை உடைத்து பிரித்து இணைப்பதல்ல என்று அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார். இவர்களின் அரசியல் வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் எத்தனை கட்சிகளை இவர்கள் உடைத்தார்கள், எத்தனை கட்சிகளை இவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் என்று தமிழக சரித்திரம் சொல்லும். தமிழக நதிகளை ஏன் இணைக்கவில்லை? தமிழகத்தில் எத்தனை அணைகளை கட்டினீர்கள்? விவசாயிகளுக்கு என்று என்ன தொலைநோக்கு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? இன்று ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்தீர்கள் என்று சர்க்காரியாவால், நீதிபதி சர்க்காரியாவால் பட்டம் பெற்றவர்கள் நீங்கள். இன்று 2G வழக்கு இன்றோ நாளையோ என்று இருக்கிறது. இன்று பல வருமான வரித்துறை பல பரிசோதனைகளை செய்தது, பின்பு என்ன நடவடிக்கை என்று கேட்கிறார். சட்டம் தான் கடமையை செய்யும், அதற்கென்று ஒரு வழிவகை இருக்கிறது, அதற்கென்று ஒரு நேர அவகாசம் இருக்கிறது. ஆக நீங்கள் ஆட்சி செய்த பொழுது எல்லாவற்றையும் சட்டுப்பட்டு முடித்தீர்களா? நேர காலம் அவகாசம் விசாரணையின் அடிப்படையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஊழலற்ற ஒரு மத்திய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நாளொரு ஊழலை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களா இல்லையா? இதையெல்லாம் மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தங்களது செயலற்ற திறமையை இன்று பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் காண்பதன் மூலம் எந்தவித அரசியல் லாபத்தையும் அவர் பெறப்போவதில்லை. இன்று திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களையே அவர் இன்று ஏமாற்றி இருக்கிறார் என்பதைத்தான் அவர் பதிவு தெளிவாக காண்பிக்கிறது. நன்றி, வணக்கம்.